ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? தளபதி 67 100% லோகேஷ் படமாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி நிறைய ஃபேக் அப்டேட்டாக வருது, இந்த படம் பற்றி நிறைய ஃபேக் அப்டேட்டாக வருது. அதை பற்றி முக்கியமாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தளபதி 67 பற்றி என்ன அப்டேட் இன்றைக்கி வந்ததுன்னா பாருங்கள். நீங்கள் ஒரு நிமிஷம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்து மேலே, ஸோ அதனால தான் ரொம்ப நாள் அதை பற்றி எதுவும் பேசலை. பட் இன்னைக்கு அப்புறம் என் காலேஜ் வந்துட்டு நான் அப்டேட் சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. February 1st, 2nd and 3rd அவ்வளோதான். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த படத்தை பற்றி கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம். அண்ட் பார்த்துட்டீங்களா, படத்தை பற்றி எந்தமே ஒரு அப்டேட் மாதிரி சொல்லியிருக்க மாட்டார் லோகேஷ் கனகராஜ். என்ன சொல்லிடுறாருன்னா, எப்போ அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்கே சொல்லிடுறாரு, அவர் படித்த காலேஜ் தான், அவர் 2004 அவர் அங்கே தான் படித்தாராம். காலேஜ் ஆரிட்டூரில் நிறைய விஷயம் சொன்னார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அது பர்சனலாக நல்லா இருந்தது. அதை பற்றிலாம் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ 1, 2, 3 இதெல்லாம் இந்த டேட்டில் அப்டேட் வருமா அப்படி சொல்லிடுறாரு. 3 நாள் அப்டேட் வருமா தெரில, இல்லைனா அதில் 3 நாள் ஏதாச்சும் 1 நாள் அப்டேட் வருமா தெரில, நம்ம பொறுத்துன்னா பார்க்கணும். சரி ஓகே, இந்த படம் வந்து 100% லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்குமா கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படம் எடுத்தார். அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 50% லோகேஷ் கனகராஜ் படம் இருந்தது அந்த படம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா தலைவர் 67 பார்த்தீங்கன்னா 100% லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்கும். அவரே அந்த இன்டர்வியூவில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்டும் வந்தது. யார் யார் இந்த படத்தில் இருக்காங்க அவரும் நிறைய அப்டேட்டும் வந்து, சில பேரும் ஃபேக்காரும் அப்டேட் கொடுத்தாங்க. ஆக்சுவல் அப்டேட் என்னென்னா, இந்த படத்துலேருந்து மிஸ்கினும் அதுக்கப்புறம் வந்து ஜிவிஎம்எம் மட்டும் முக்கியமாக சொன்னாங்க. அந்த இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் ஜிவிஎம்எம் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் அவரே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனியாக எனக்கும் தளபதிக்கும் ஃபைட் தந்தது, ஃபைட் முடிஞ்சு நான் வரேன் இப்போ தான் அப்படின்னு வேறு சொன்னார். இதெல்லாம் ஓகே, சரி நம்புற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் தான் அவர் அஃபிஷியலாக லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி அஃபிஷியலாக இருக்குது. ஜிவிஎம்எம் படத்தில் இருக்காங்க, மிஸ்கினும் படத்தில் இருக்காங்க, இது மட்டும் அஃபிஷியலாக இப்போதைக்கு இருக்குது. ஆனால் சோசியல் மீடியாவிலேருந்து அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், த்ரிஷா இன்னும் நிறைய பேர் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு அஃபிஷியல் ஒரு அப்டேட் வரல. இப்போ தான் காலேஜ் ஈவெண்ட்டில் அவர் சொல்லிக்கிறாரு, இப்போ 1, 2, 3 அப்டேட் வரும்னு சொல்லிக்கிறாரு. சரி ஓகே, இந்தலாம் எங்கே ஃபேக் நியூஸில் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம். ட்விட்டர்லேருந்து ஃபேக் கையெழுத்துக்கும் சொல்ல முடியாது. அந்த வெரிஃபை டிக்கெட் வச்சுக்கிட்டு அந்த காசு கொடுத்தா ஒரு 600 ரூபாவோ 700 ரூபா காசு கொடுத்தாலே ஒரு மாதத்துக்கு அந்த டிக்கெட் தந்துடுறாங்க. எலான் மஸ்க் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டார். அது தப்பு இல்லை, ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஃபேக் நியூஸும் அடுத்தனை பற்றி தப்பாக பேசுதும் ஒரு கேவலமாக பேசுதோ அடுத்தரை பற்றி அது மாதிரி செய்கிறாங்க. அது எந்த அளவு நல்லதுன்னு தெரில எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வச்சுனா ஒரு பிரச்சனையே போச்சு. ஏன்னா வாரிஸ் டிக்கெட், வாரிஸ் ஆடியோ லஞ்சு நடக்கும்போது வாரிஸ் டிக்கெட் நான் தரேன், வெரிஃபை டிக்கெட் வச்சுருக்கே கேட்டிருந்தாங்க, நான் வாரிஸ் டிக்கெட் தரேன், நீங்கள் மணி மட்டும் பே பண்ணுங்க, நான் குறைஞ்ச வழிக்கு தரேன். அது மாதிரி நிறைய ஒரு ஸ்கேமராக நடந்தது ட்விட்டரில். இப்போ அந்த வாரிஸ் ஆடியோஸும் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்பயும் ஃபேக் அப்டேட் விடுதும், அதை பற்றி கேவலமாக பேசுதும், அது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் நம்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, நான் எதுவும் நம்பாதீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் போட்டேன் தலைவர் 67 பற்றி, அதுலேருந்து கமெண்ட்டாக சொன்னீங்க நிறைய பேர், அதால் இந்த வீடியோ நான் பண்ணேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.